தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, தமிழ்நாட்டில் இன்று 18 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ராமநாதபுரம், தென்காசி, விருதுநகர், மதுரை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லிபிகா. லிபிகா, எந்தெந்த மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது, விவரங்கள்? மோனிஷா, மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றைய தினம் 18 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தென்காசி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய 18 மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இன்றைய தினம் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் வருகின்ற 21 தேதி வரை தமிழகத்தை பொறுத்தவரை பெரும்பாலான இடங்கள்ல மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரினுடைய ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி லிபிகா.